வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிர்னி பழ ஜூஸ் பார்க்க போகிறோம். இது சத்தான ஒரு ஜூஸு. இதில் சத்துக்களை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிர்னி பழ ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிர்னி பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கணும். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பழத்தோட கொட்டைகளையெல்லாம் எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்போ எடுக்க மாட்டோம். இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. வேஸ்ட் பண்ணாமல் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஜூஸோட. அப்புறம் இதை கரண்டி வச்சு அப்படி சுற்றி இதில் இருக்க பழம் எல்லாம் எடுத்துடலாம். தோலை உரித்து நம்ம எடுக்கிறதுக்கும் இப்படி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். நல்ல பழுத்த பழமாக இருக்கிறதுனால இப்படி எடுக்கிறது ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா எடுத்துட்டேன் இதிலேருந்து. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இனிப்புக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, வெல்லம் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். கூல் வாட்டர் தான். இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். இது நம்ம விதையெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த பழத்தோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு அரைப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ கிளாஸில் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான சத்தான இந்த கிர்னி பழ ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதில் அந்த விதைகளோடு சேர்த்து அரைச்சி அந்த சத்தையும் நம்ம எடுத்துக்கணும். தூரக்கு போடக்கூடாது. இது ரொம்ப சத்தானது. அதோட அந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப தண்ணி சத்தெல்லாம் இதில் நிறைய இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் அடிக்கடி இது எடுத்துக்கணும், குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.